பண்ணிங்களா? ஸோ ஹலோ யுவர் செல்கம் டு எடிக்கிறோம் சென்னி ஒலி பிளாஸ். வேறு லெவலில் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஃபருங்க. செவ்வாய்க்கிழமை எப்போவுமே வர வேண்டிய ஸ்டாக் வந்துடுச்சு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டாக் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், போன வாட்டி மாதிரி இறக்கிட்டோம், ஓகே தான். பட் எல்லாமே வெயிலில் இருக்குது, நம்ம கடை கடன் பிரிச்சாகும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷர்ஸ் நிறையா இருக்க போது. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், யூடியூப் போயிருங்க, யூடியூப்பில் கேட்டுக்கிறோம் சர்ச் பண்ணி எப்படியோ போயிருங்க. இல்லைன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல லிங்க் தரேன், போய் பாருங்கள் எப்படியோ போய் பார்த்துருங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா, யூடியூவில் பார்க்குறீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடுறாங்க, டன். ஸோ அப்புறம் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் உடனுக்குடன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. டன். ஸோ இதில் என்ன பண்ண அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஃப்ளோரா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஆஸ்கர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதில் நல்ல நல்ல சைஸ், அதாவது நம்ம ரொம்ப சின்ன சைஸாக எனக்கு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி பயங்கர ஆஃபர் ரேட்டில் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் 40 ரூபீஸு, ஆஸ்கர் எல்லாமே 40 ரூபீஸ் தான், ஃப்ளோரானும் 40 ரூபீஸ் தான். ஸோ நிறைய நிறைய ஆஃபர்ஸ் இருக்க போது வாங்க அப்படியே ஒன்றா பிரிச்சுட்டே இருக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கடகடன் பிரிச்சாகணும் நம்ம. அப்புறம் ஷாப்பு நல்ல நல்ல ஆஃபர்ஸாக இருக்குது. ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ திருநெல்வேலி டவுனில் சந்து பிள்ளையார் கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது சரிங்களா. கடை வந்து கேட்டுக்கிறோம் போர்டு இருக்குது, எங்கெங்கெல்லாம் திரும்பி வரணுங்கிற வீடியோ வந்து நான் என்ன கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. சரி டன். ஸோ வாங்க நம்ம அப்படியே ஒன்று பிரிச்சுட்டே இருப்போம். ஸோ அன்பாக்சிங் நம்ம வந்து கொஞ்சம் கடகடன் பண்ணணும் சரிங்களா. நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு, முடிஞ்ச லெவலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற சரா திருநெல்வேலி இருந்தால் செவ்வாய்க்கிழமையே வந்து வாங்கிக்க சொல்லுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் சரிங்களா. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வருதுனாலே செவ்வாய் புதன் தான் டைமிங் உங்களுக்கு, அதுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் கலெக்ஷன்ஸ் இவ்வளோத்தையும் நீங்கள் கடைக்குள்ளே பார்க்க முடியும். அதுக்கு மேலேனா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் முடிஞ்ச லெவலில் சீக்கிரம் சீக்கிரம் வந்துக்கோங்க. நிறைய பேர் ஒர்க் இருக்கும், ஸ்கூல்ஸ் இருக்கும், காலேஜ் இருக்கும், முடிச்சுட்டு எப்படியா வந்துக்கோங்க சரிங்களா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா எப்படியும் ராத்திரி 9:30 வரைக்கும் கடை வந்து இருக்கும். ஸோ சீக்கிரம் சீக்கிரம் வந்துக்கோங்க சரிங்களா. டன். ஸோ ஒரு பேட்டியாக பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. இன்ஸ்டாவில் 5000 தாண்டி போயிட்டுருக்கு ஃபாலோவர்ஸு, பரவாயில்ல. ஸோ அந்த மினி அக்வாரியம் ரொம்ப ஆசையாக இருந்தது, அந்த மினி அக்வாரியம் பிரிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இது. அப்புறம் வந்து யூடியூப்பில் எப்படியும் ஒரு 5 வருஷத்தில் எப்படியும் ஒரு 50,000 வந்துட்டோம். இன்னும் நம்ம இதில் ஒரு 1 லேக் வரதுக்குலையும் இன்னொரு 10 வருஷம் ஆகும். 1 மில்லியன் அடிக்கிறதுக்குலையும் செய்யுது ப்ரோக்கு வயசே ஆயிரும் என்ன ப்ரோ. சரி டன். அந்த 50,000 தொடுறதுக்கே இன்னும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் திணறிட்டு இருக்கு. 50,000 எப்படியாவது தொட வச்சுருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி. இன்னும் தொடலை, 2 நாள் ஆச்சு, அதே 10 இது இன்னும் தேவைப்படுது. நானும் வந்துடும் வந்துடும் பார்க்குறேன், இன்னும் வரல பாருங்க. சரி டன் விடுங்க. என்ன செய்யுது சுமதால் கவர் சர்பை டெட்ரா. ஸோ சர்பை டெட்ரா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷுங்க. ஸோ இது வந்து இப்போது நம்ம வந்து என்ன ஓட்டை ஐட்டா ஷிட். ஸோ ஓட்டை ஐட்டு காய்ஸ், ஆனால் நல்ல சைஸாக இருக்குது உங்களுக்கு வந்து. இதெல்லாம் என்ன ரேட்டு வரும்னா ஃபீஸ் ஜஸ்ட் 20 ரூபீஸ் தான். இதெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பிளான்டேஷன் டேங்க்கு அப்புறம் வேறு மாதிரி இந்த டார்க் டேங்க் செட்டப்பு, லைக் டெட்ராஸோட போடுறதுக்கான டேங்க் பெட்ஸ் வேணும். இல்லைனா எனக்கு ஒரு செட்டப் நீட்டான ஒரு செட்டப், எனக்கு டெட்ராஸாக போடுற மாதிரி ஒன்று பிளான்டேஷன் டேங்க், இல்லைனா டார்க் டேங்க் செட்டப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில செட்டப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ரொம்ப ரொம்ப செமையாக இருக்கும் இந்த ஃபிஷ். ஃபீஸ் வெறுமே 20 ரூபீஸ் தான் சரிங்களா. பட் சீக்கிரம் வரணும், லிமிட்டட் ஸ்டாக் தான் எல்லாமே. எல்லாமே கம்மி கம்மியாக தான் வந்துருக்கு சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சீக்கிரம் வர சொல்லுங்கள். ஜுவல் ஃபிஷ் வந்துருக்குப்பா, ரொம்ப நாள் ஆச்சு ஜுவல் எடுத்து. ஜுவல் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஒன்று சரிங்களா. நம்ம எடுக்கிற நேரம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காலியாகிட்டே இருக்கும் ஜுவல்லு. ஸோ இது என்ன ரேட்டு போனால் இதுவும் ஜஸ்ட் 20 ரூபீஸ் தான். பட் சீக்கிரம் வரணும், லிமிட்டட் ஸ்டாக் தான் சரிங்களா. டன். இதுவும் ஜொல்லு தான்ப்பா, ஜொல்லு கொஞ்சம் நிறையவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் வந்து. உங்களுக்கு வந்து கவரில் வந்து எங்களால் ஷோ பண்ணவே முடியல குவாலிட்டி. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நம்ம வந்து டேங்கில் வந்து லைட்டோடு இருக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதோட குவாலிட்டி எல்லாமே. ஜுவல் ஃபிஷ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலும் சூப்பராக இருக்கும் சரிங்களா. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ ரோசி பார்ப்பில் பேரண்ட் சைஸ் செமையாக இருக்கானுங்களே, சூப்பர் சரிங்களா. ஸோ ப்ரீடிங் சைஸாக வந்துருக்கு சரிங்களா. நான் அப்போயும் டவுட் ஆனேன், என்னன்னா எப்பவும் போடுற ரோசி பார்ப்போட இது கொஞ்சம் ரேட் கூட இருக்குன்னு பார்த்தேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீடிங் சைஸாக வந்துருக்கு. ப்ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ரோசி பார்ப்பு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல மங்களகரவா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். டார்க்காக இருக்கிறது வந்து மேல், லைட் கலரில் பலூன் மாதிரி இருக்கிறது வந்து ஃபீமேல். இதில் என்னென்னா இது வந்து ஒரு 2 மேலு ஒரு 3 ஃபீமேலு, ஒரு 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 சின்ன வாளியில் எடுத்து லேஸ் ஆஃப் ஆக்சியில் போட்டு இவங்க எல்லோரையும் ஒன்றா விட்ற வேண்டியதான். அது நீங்கள் தனித்தனியாக மேல் தனியாக ஃபீமேல் தனியாக செப்பரேட் பண்ணி கொஞ்சம் நாள் ஃபீடிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்கு வந்து வைக்கும், கொஞ்சம் நல்லது அது உங்களுக்கு. அண்ட் தென் ஒரு வீக் நல்லா க்ரூம் பண்ணிட்டு, நாங்கள் எப்போவுமே வந்தால் 1 வீக் நல்லா க்ரூம் பண்ணிட்டு அடுத்து ப்ரீடிங் போடுங்க. போடுறதெல்லாம் ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து வாளியில் செடி ஃபாக்ஸ்டியில் ஏதாவது கொஞ்சம் நிறச்சிட்டு ஒரு 2 மேலு 3 ஃபீமேல் போட்டிங்கன்னா ஈஸியாகிடும் சரிங்களா. ஈஸி அவ்வளோதான், உங்கள் செட்டப்பே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அதை போட்டிங்கனாலே எப்படி பார்த்தாலுமே கரெக்டாக முதல் நாள் 2வது நாள் 3வது நாள் கிட்டே நீங்கள் அந்த ஃபிஷஸ் மட்டும் செப்பரேட் பண்ணிட்டு ஆன்டி ஃபங்கல் லிக்யூடு ஹீட்டர் மட்டும் லேஸாக ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே ஃப்ரைஸ் எல்லாமே ஒரு 2 டேஸில் ஆச்சு சரிங்களா. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான இதுதான். முக்கால்வாசி பார்பு இப்படி தான் இருக்கும் சரிங்களா. டைகர் பார்பும் இதே தான், ரோசி பார்பும் இதே தான். அடுத்து பார்பும் மறந்து போச்சு, வேறு ஏதாவது வரலாம்.
டோனேட்டரா அப்படி தான், எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா. வந்து பக்காவாக மேல் ஃபீமேல் மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கனாலே ஜம்முன் ஆகிடும். ஸோ வந்து ஷார்க்கு ஷார்க்கெலாம் வெளியெல்லாம் உங்களுக்கே தெரியும் ரேட்டு 40 ரூபா 50 ரூபா, பட் நம்ம ரேட்டு பீஸே வரும் 10 ரூபா தான் இன்றைக்கி வர எல்லாருக்குமே. டியூஸ்டே வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறோம் நம்ம அக்வாரியம் ஷாப்பில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேராக திருந்த வழினா மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ப்ரோ, வீடியோ வந்து ரொம்ப ஷேக் ஆகுதா ப்ரோ? இல்லை இல்லை ஷேக் ஆகுதா, ஆகுதுங்கிறீங்களா? அதுதான் நம்ம அதுக்கு ஏதாவது செய்யணும் ப்ரோ, நம்ம அதுக்கு என்ன செய்யணும். ஆனால் எதுவும் வழி இல்லை, நம்ம ட்ரைபோட் ஏதாவது வாங்க பார்ப்போம். ட்ரைபோடனாலுமே உங்களுக்கு வந்து ஷேக் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்ப்போம் ஏதாவது பண்ணுவோம். டன். ஸோ முதல்ல மைக்கு இது பண்ணணும், அடுத்து தான் மீதி எல்லாம். ஸோ ஷார்க்கு எல்லாம் பீஸ் 10 ரூபா தான் சரிங்களா, வெளியெல்லாம் 40 ரூபா 50 ரூபாங்க இந்த சைஸு. ஸோ உங்களுக்குலாம் இன்றைக்கி வரக்கூடியவங்களுக்கு ஆஃபர் ரேட்டு பீஸ் வருமே 10 ரூபா, கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எல்லாமே ரேட்டு கூட வெளியெல்லாம், நம்மகிட்ட மட்டும்தான் இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. இதுவுமே அதே தான் ஒட்டையாச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய சைஸாக இருக்காங்கப்பா, ரொம்ப பெருசு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதெல்லாம் 100 ரூபா 120 ரூபா விற்பாங்க ஜோடி. நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த சைஸ் ஷார்க்கெலாம் வெளியே என்ன ரேட்டுன்னு கேட்டு கூட வந்துக்கோங்க. 10 ரூபாய்க்கு யாராலையுமே திருநெல்வேலியில் தரவே முடியாது ப்ரோ. ஆஃபர் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருமா ப்ரோ? எப்படி ப்ரோ நாங்கள் வர்றது அப்படின்னாக்கா, ஷாப் லொக்கேஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். எப்படியாவது நீங்கள் சீக்கிரம் வர வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். ஸோ திருநெல்வேலி டவுனில் சந்திரபிள்ளையார் கோவிலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அந்த கோவிலுக்கு அப்படியே பின்புறத்தில் இருக்குது. சந்திரபிள்ளை அந்த டவுன்னாலே அந்த 4 ரத விதி, அதில் இது 1 ரத விதி, அவ்வளோதான் டன், முடிஞ்சு போச்சு. அங்கே இருக்க என்னங்க மீன் காணும். ஸோ வந்து ஷார்க்கு இதுவும் பீஸ் 10 தான் சரிங்களா. என்ன மீன் காணும், இப்போ தான் வந்திருக்கு ஸ்டாக்கு. அது வந்து நீங்கள் தனியாக ஒரு செப்பரேட் பண்ணணும், அது பீஸ் வந்து 700-800 வரும், தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணி வைக்கணும். வேற நிறைய வந்திருக்கு, இப்போ பிரிச்சு போட்டாங்க. இந்த தடவை வரலக்கா, நெக்ஸ்ட் வீக் தான் வரும். என்ன மீன் இருக்குன்னா இது ஃபுல்லாக மீன் தான் இருக்குது பெர்டிகுலர் ஃபுல்லாக மீன் தான் சரி ஓகே டன் அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் டன் அடுத்த ரோசி பருப்பு தான்ப்பா ஆனால் நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து ப்ரீடிங் சைஸாக இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு அப்படியே ப்ரீடிங் போட்டு குட்டி எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான் சரிங்களா. டன். எத்தனை பெட்டி? 2 பெட்டி தான் முடிஞ்சிருக்கு மொத்தம், இன்னைக்கு 14 பெட்டி வந்திருக்கு. போன தடவைலாம் ரொம்ப திணறிட்டேன், அந்த 17 பெட்டி வீடியோ கடைசி வரைக்கும் அந்த கடைசியில் என்ன அப்லோடே பண்ண முடியலப்பா. இந்த தடவை நான் எப்படியாவது உங்களுக்கு சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா போன வாட்டி 17 பெட்டி அன்பாக்சிங் வீடியோ வந்து ரொம்ப பெருசு, அது வந்து என்னால் அப்லோடே பண்ண முடியும். நானும் திணறி பார்க்குறேன் சார். அது வந்து ராத்திரி 11:00 ஆகிட்டு எப்படியோ, ஏன்னா 2 இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் 2 ஃபோனு. இப்போ புது ஃபோன் வாங்கினதுனால இப்போ இதில் ஒரு ஃபோனாக முடிஞ்சிடும் நம்புவோம், சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்னு இது பண்ண வேண்டியதான். அது வந்து 2 ஃபோன் அப்போ கேமராலேருந்து அந்த ஃபோனுக்கு ஏற்றி, இன்னொரு ஃபோனுக்கு ஏற்றி அதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி, அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி அடுத்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிறதுக்கு அந்த எவ்வளோ தரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்கள் ஃபைலு. என்னால் சுத்தியமாக முடியாமல் போயிட்டு எப்படியாவது இந்த வீடியோவை முடிஞ்ச நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையே நான் எப்படியாவது சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன், முடிச்சுட்டு கொடுக்கணும்னு ஓடி அப்லோட் பண்ண பார்க்குறேன். நீங்களும் சீக்கிரமாக பார்த்துட்டு வர பாருங்கள், அவ்வளோதான். டன். குரூப்பில் தெரிவிச்சிடலாம், பட் குரூப்பில் வந்து இந்த டைமிங் சொல்லிட்டோன்னா அது வேறு அவங்க வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க நிற்கிறது வந்து எனக்கு நல்லா இருக்காது. ஸோ அதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் ரோசி பருப்பு தான்ப்பா, ரோசி பருப்பு பேரண்ட் சைஸு. ஆனால் இது வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இது வந்து எப்போவுமே கிடைக்காது சரிங்களா, இந்த சைஸ் ரோசி பருப்பு வந்து எப்போவுமே கிடைக்காது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து வீடியோவில் வந்து எங்களால் கிளியராக ஷோ பண்ண முடியல குவாலிட்டி, ரோசி பருப்போட குவாலிட்டி வந்து கிளியராக ஷோ பண்ண முடியல, எல்லாமே வெளிச்சின் வாட்டுறங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா சீக்கிரம் வந்துக்கோங்க, நேரில் வந்து பாருங்கள், ஜம்முனு கும்முன் இருக்குது, சீக்கிரம் வந்தீங்க பார்த்துக்கோங்க. செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த சைஸ் ரோசி பருப்பு, ஃபேவரட்னே சொல்லலாம். இது என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் பீஸ் 20 ரூபா சொன்னேன், ரேட் சொல்லவே இல்லை நீங்கள் வேறு. 15 ரூபாப்பா இந்த சைஸ் ரோசி பருப்பு, பீஸே 15 தான் சரிங்களா. பட் சீக்கிரம் வரணும்னா வெளியெல்லாம் 40 ரூபா 50 ரூபா விற்பாங்க, சான்ஸே கிடையாது முதல்ல உங்களுக்கு. ஸோ 40 ரூபா 50 ரூபா விற்பாங்க, நம்ம மட்டும்தான் பீஸ் 15 ரூபாய்க்கு தரோம். சீக்கிரமாக வந்துவோங்க, திருநெல்வேலி டவுனில் இருக்குது நம்மளோட அக்வாரியம் ஷாப் சரிங்களா. அடுத்து ஜுவல்லு ஜுவல் 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 ஸோ ஏகப்பட்ட ஜுவல்ஸ் தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே ஜுவல் வந்து செமையாக இருக்குங்க, நீங்கள் வந்து செய்கிறது தான் பொறுப்பு, அதுதான் ஸ்டாக்கும் என்ன வரும். ஸோ அடுத்து ரோசி பருப்பு செமையாக இருக்குங்க, ரோசி பருப்பு
செப்பரேட் பண்ணி பண்ணி போட்டிருக்கிறாங்க பேரண்ட் சைஸுங்கிறதுனால மொத்தமாக கூச்சி போட்டால் பேரண்ட் சைஸ் வந்து தாங்காது அதனால சூப்பராக இருக்கும். எனக்கு ரோசி வருவான் செமையாக இருக்குமா, ஏன்னா இந்த சைஸ் ரோசி வரும் நான் பார்த்ததே கிடையாது மாதிரில திருநெல்வேலியில் அவ்வளோ பெருசாக இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் அந்த பேரண்ட் சைஸ் மாதிரி இருக்குது இந்த ரோசி பருப்புலாம் ரொம்ப அழகாக இருக்குது. நார்மல் ரோசி பருப்பு கூட இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. ஜொல்லும் அப்படி தான், ஜொல் வந்து நம்மகிட்ட சொல்லவே வேண்டாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும், ஏன்னா அது வந்து ரொம்ப மினுமினுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதோட கலர் நான் எப்படி ஷோ பண்ணுறது உங்களுக்கு. ஜொல்லுகா ஜொல்லு என்ன ப்ரோ ஆக்கே அழகாக இருக்கும் அது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சிச்சுவன் மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். சிக்லெட் மாதிரி தான், சிக்லெட் மாதிரி தான் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் அதுவுமே அதுதாங்க. எல்லாமே முக்கால்வாசி மேல்ஸ் தான் அழகாக இருக்கும், ஃபீமேல்ஸ்லாம் டல்லாக இருக்கும் அவ்வளோதான் மேட். இந்த அந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். முக்கால்வாசி அக்வாரியம் பிஸ்னஸில் மேல்ஸ் தான் அழகாக இருக்கும், ஃபீமேல்ஸ்லாம் கேவலமாக இருக்கும். எதத்துலேயும் அப்படி தான். பட் ஆனால் ஐயோ நிறைய ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அன் சப்ஸ்கிரைபர்லாம் பண்ணிடுறாங்க, மன்னிச்சுக்கோங்க. எனக்கே 10 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் 50,000 ஆகுது. ஸோ அதனால் அந்த 10K நான் முக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து யாரும் முடியாதீங்க வச்சு மைக்கு ப்ரோ. சரி சரி விடுங்க, இந்த கண்டென்ட்டு கொஞ்சம் மைக் தள்ளியிருந்தால் நல்லாயிருக்கும். ஏய் இது என்ன கயிறுங்கிற டைமாக தொங்குது ஃபைட்டர். ஸோ ஃபைட்டர்ஸ்லாம் ஃபுல் மூணு சும்மா பக்காவாக இருக்குது டெய்ல் கண்டிஷன் சரிங்களா. அந்த கட் ஷேப்பில் கரெக்டாக யாரோ வெட்டி விட்ட மாதிரி ஜம்முன்னு வந்துருங்க, வெட்டியிருப்பாங்களோ ஜம்முட்டுருக்காண்ணா சரிங்களா. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபுல் மூன்ஸ்லாம் என்ன ரேட்டு போடணும்னா இதெல்லாம் வெளியெல்லாம் 120 ரூபாங்க, 120 ரூபா 150 ரூபா. நம்ம டே மட்டும் தான் சார் உனக்கு வந்து 70 ரூபாய்க்கு கிடைக்க போகுது. கிழிச்சு எறிவிங்களாம் அதை போட்டு பொறுமையாக எடுத்து. ஸோ ஜம்முட்டுருக்கு பாருங்கள் அந்த டெய்ல் ஷேப்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு 70 ரூபாய்க்கு நம்ம தரும். திருநெல்வேலியில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது சார், ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டெயில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எங்கிட்ட வாங்கி கூட சேல் பண்ணலாம். என்ன செய்யுது ப்ரோ, எப்போ சேல் பண்ண போகிறீங்க? சரிடான். ஸோ வந்து எது ப்ரோ, வாட் யூ மீன்? அது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது கப்பீஸில் ஃபீமேல்ஸு மேல்ஸும் பக்கத்துலேயும் போட்டுறாரு, ரொம்ப நன்றி. ஸோ மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் ஜம்முன்னு இருக்கு மேல் ஷேப்ஸ் எல்லாம் சொன்னோன்னா மேல் ஷேப்ஸ் எல்லாம் சொன்னோன்னா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கபீஸும் கோப்ரா கபீஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி எல்லா கபீஸ்னா வேறு எல்லா கபடி பண்ணுறது எல்லா கபீஸ்னா கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எல்லா கோப்ரா போது நம்ம அந்த எல்லாருமே தெரிஞ்ச இருக்கு. பெருசு கிடைக்காது. முக்கியமானதெல்லாம் எப்படி ப்ரோ கம்மியாக எடுக்கிறீங்கன்னா அங்கே தான் வைப்போம் டெஸ்டிங். கஷ்டம் தான் பெட்டி தெரியல ரோசிவேவே பாடி இடத்த பிடிச்சிடும். கணக்கு
ஆச்சு நம்ம இதில் கலந்து தெரியுது. சூப்பரா இருக்கு சரிங்களா. ஹலோ ஹலோ சொல்லுங்க யாரு சொல்லுங்க. ஒரு பத்து நிமிஷத்துல நானே கால் பண்றேன் ப்ரோ. போயிட்டு முடிஞ்சாலும் விதிப்படி ஏதாவது ஒண்ணு விளையாண்டுருக்கேன். போன தடவை ஏதோ ஒண்ணு ஸ்டக் ஆகி ஹேங் ஆகி அந்த கடைசி வீடியோ என்னால கடைசி வரைக்கும் சரியா அப்லோட் பண்ண முடியாது. பெரிய காலையில மத்தியானத்துல இருந்து ராத்திரி வரைக்கும் போராட முடியுமா சொல்லுங்க. ஒரு வீடியோ வந்து ஏகப்பட்ட பிஷஸ் வெளியே வந்திருக்கு கணிக்க முடியும். இது வந்து கோல்டு ஃபிஷ் நம்மளுக்கு கரெக்டாக. ஸோ செம்மையாக இருக்குது. பெரிய சைஸு கோல்டு ஃபிஷ் போன தடவை வந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு என்ன ப்ரோ காணவே இல்லைப்பா போன வாட்டி வந்தது. ஸோ இதெல்லாம் தூக்கி காட்டுங்க ஒன்றும் தெரியல தூக்குங்க. அது நல்லா தூங்க தூங்குங்கிறீங்க எல்லாம் 3 கிலோ போதுமாதான் ப்ரோ. சரி கைஸ் பெரிய சைஸ் சரி ரைட்டு கண்டிப்பா
இந்த பெரிய சைஸ் கோல்ட் ஃபிஷ்லாம் என்ன ரேட் வரும்னா சைஸ் வரும் 25 தான் சரிங்களா. பட் சீக்கிரம் வரணும் பெரிய சைஸ் சரிங்களா. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சைஸே. இந்த சைஸு இந்த ரேட்டுக்கு யாராலையும் தர முடியாது சரிங்களா. அதான் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. எஸ்கே கோல்டு, ஸோ எஸ்கே கோல்டுலாம் என்ன ரேட் வரும்னா பீஸ் 10 தான், 10 நல்லா இருக்குது இந்த தடவை எஸ்கே கோல்டு. போன தடவை கூட போன தடவை கொஞ்சம் இதாகிடுச்சு, போன தடவை நல்லா இருந்தது, இந்த தடவை செமையாக இருக்குது சரிங்களா. ஃபுல்லாக ட்ரை கலர் தான், மூணு கலர் சேர்ந்த மாதிரி தான் நல்லா போகும் எங்கிட்ட. ஸோ மூணு கலர் நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. இந்த எஸ்கே கோல்டுலாம் வெளியெல்லாம் உங்களுக்கு வந்து 40-30 சேல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து பீஸே 10 தான் திருநெல்வேலியில் சரிங்களா. நான் சொல்கிற ரேட்டெல்லாம் திருநெல்வேலியில் இருக்கிறது, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ரேட்டை இதோட கம்பேர் பண்ணாங்க. உங்கள் ஊரில் எல்லாம் ரேட்டு கூட, நாங்கள் அதை கம்மியாக கொடுத்து என்னதான் வயிற்று பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களோட கம்பேர் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வேண்டாம் மாலி சார், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. நான் பீஸ் 10 தான் சரிங்களா. பெரிய சைஸானா நல்லா இருக்குது, பேரண்ட் சைஸாக இருக்குது. வேண்டாம் மாலிஸ் எல்லாமே தெரியுதா சேது ப்ரோ? ப்ரோ குவாலிட்டி காட்டணும் ப்ரோ. நானே நல்லா செஞ்சு பார்க்க, ஏதாவது பண்ணுங்கள் ப்ரோ. அப்படி என்னடா அதான் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே, சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது ப்ரோ. வேண்டாம் மாலிஸ் பீஸ் 10 சைஸ் ஆனால் பெருசாக இருக்குது, எப்போ வர சைஸ் கிடையாது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அசுத்தலாக இருக்குது சைஸ் சரிங்களா. பெரிய சைஸ் கௌதாமியெலாம் நல்லா பெரிய சைஸ் இருப்போம். மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு ரெண்டு நாள் நல்லா ஃபீட் பண்ணி நீங்கள் ப்ரீடிங்கே போட்டுடலாம். ஸோ பீஸ் வருவே 15 இந்த மீனை சான்ஸே கிடையாது, யாருமே தரமாட்டாங்க. பட் நம்ம ரேட்டு பீஸ் வருவே 15 தான் சரிங்களா. சீக்கிரம் வந்துடுங்க, சீக்கிரம் வந்துடுங்க. உங்கள் திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. நானும் எப்படியா இருக்கிறோம், அதுக்கு வந்து வீடியோ வந்து நீங்கள் சீக்கிரம் போடணும் ப்ரோன்னு சொல்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் புரியுது. முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி பண்ணாமல் இல்லை, நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் சரிங்களா. அப்புறம் வந்து இப்போ காட்டுறதெல்லாம் ஆன்லைன்லேயே எங்களுக்கு வேணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் இது நேர்லேயே எங்களுக்கு நிறைய போயிருந்தோம், அதனால் நம்ம ஆன்லைனில் பிடிச்சிக்க முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து தனியாக நான் ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடிலாம் நல்லா தான் பண்ணிகிட்ருந்தோம், அது எந்த இடத்துக்குமே நம்ம எடுத்து போக முடியாத மாதிரி தான் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த இடம் தான், இதில் வந்து நேரில் வரவங்க மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ நான் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளில் ஒரு ஃபார்ம் மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆன்லைனுக்கு தனியாக ஸ்டாக் எடுக்கிறேன். அதனால் எனக்கு யாரும் போகப்படாண்டா, என்ன இப்போ ஆன்லைனில் போட்டுட்டு ஆன்லைன் செல்ஃபின்னு சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதுலேருந்து நான் இதில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு 2-3 ஸ்டாக் சொல்லுவேன். அது அதிர்ச்சிகரமாக சடாச்சடான்னு சொல்லிடுறேன். காலையில் பண்ணுவேன், போய் காலையில் ஒரு வீடியோ போட்டுறேன். அதனால் அதெல்லாம் கரெக்டாக தெரியணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்லலாம் போய் சேர்ந்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க்ஸ்லாம் தந்திருக்கேன். நாங்கள் எப்போ ஆன்லைன் ஆஃபர் போடுவோம்னு எங்களுக்கே தெரியாது, அதனால உஷார் ஆகிக்கோங்க. இப்போ கூட யோசிச்சுட்டு தான் இருக்கேன், நீமோ கேண்டி பேர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர். அதனால் நீமோ கேண்டி பேர்ஸ் 9 ஆகிட்டேன்னு அதை எடுக்கலாம்னு இருக்கிறோம், பார்ப்போம் சரிங்களா. யாரெல்லாம் அதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், வேணால் அது இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஆஃபர் ரேட்டு அந்த டைம்லலாம் 150-140 அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் உங்களுக்கு, நான் அதுவும் நினைக்கிறேன். ஸோ பட் குவாலிட்டி அசத்தலாம் இருக்கும் சரிங்களா. குவாலிட்டிலாம் வெளியே வந்து 300 வைக்கிறாங்களா, அந்த குவாலிட்டி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு எடுக்க பார்க்குறேன் நான் எப்படியாவது ஒரு 2 நாளில். இல்லை வேண்டாம்னா வேண்டாம்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி ஓகே. இந்த கத்தி கூட வெட்டுதல் வேற ஏதோ ஒரு கத்தி விடுவாங்க, வெட்டவே இல்லை. எது இந்த கத்தி கூட வெட்டவே இல்லை, கத்திரி கூட கத்தி தான் அந்த பாக்கெட் கத்தி மாதிரி இருந்துச்சு. பெரிய சைஸ் ரொம்ப அசத்தலா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியா இருக்கு, கொஞ்சம் பயம். நம்ம தப்பா ரேட் சொல்றோம். பட் இந்த பெரிய சைஸ் போய் நிறைய பேர் கடைக்கு வந்து கெடுத்தே இருந்தீங்கல்ல, அவங்களுக்கான ஒரு வரம் பிரசாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். வெறும் 30 பீஸ் தான் வந்துருக்கு இந்த பெரிய சைஸ் கோயில. பட் உங்களுக்கு செம்ம ஆஃபர் ரேட்டில் கொடுக்க போகிறோம் சேது ப்ரோ.
நீங்களே ஒரு 10 15 வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அமௌண்ட் இல்ல. அமௌண்ட் இல்லையா? ஏய் ப்ரோ, உங்ககிட்ட அமௌண்ட் இல்ல. நீங்க தான் ப்ரோ இல்லையா? சோ இதெல்லாம் என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க சேது ப்ரோ? வெளிய எல்லாம் என்ன ரேட்? ஜோடி ஒரு 150 ரூபாய் இல்ல, பேர் என்ன ஒரு 150 இருக்கும். பேர் 100 150 இருப்பாங்க. பட் நம்ம ரேட் இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே 90 ரூபாய். சொன்ன தெரியல சில்வர் சார் தா ரெட்டில் சார் என்னன்னா ரெயின்போ சார் மாதிரியே இருக்கும். பட் இப்போ கரெக்ட் பிட்டு, அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ வந்து 12 hours வந்து பிசஸ் எல்லாமே இந்த பேக்கிங்கில் குதிச்சு குதிச்சு குளிச்சு வரும்போது அதுங்களோட கலரேஷன்ஸ் ஃபுல்லாகவே போயிடும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும், மன அழுத்தத்துக்கு ஆளாகிடும். ஸோ அதனால அந்த கலரேஷன்ஸ் டல்லாகும் சரிங்களா. இப்போ நாங்கள் இதெல்லாம் பிரித்து போட்டு செய்து போகிறோம், நல்ல பாசமாக அதை பார்த்து ஃபுட்டெல்லாம் போட்டு அப்புறம் தான் உங்களை வந்து நல்ல ஒரு கலரேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் சரிங்களா. இதை அப்படியே பார்க்க ரெயின்போ ஷார்ட் மாதிரியாக இருக்கும். இதில் என்னென்னா உடம்பு ஃபுல்லாக பிளாக்கில் இருக்கும், டெயில் மட்டும் ரெட்டாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சில டேங்க்ஸில் செட் பண்ணும் போது செம்ம ஒரு அழகாக இருக்குங்க, எக்ஸ்ட்ராடனரி குவாலிட்டியாக இருக்கும். பட் செம்ம அழகாக இருக்கும் சரிங்களா. மிஸ் பண்ணிடுறாங்க அந்த இதை பார்க்க கலர் இல்லாத மாதிரி இருக்கும். நாங்கள் பிரித்து போட்ட அப்புறம் வந்துடும். இது வந்து ஆஃபர் மிஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் என்ன ரேட்டு போனால் இது வெறுமே அதே ரேட்டு
ப்ரோ அங்க வெயில் இருக்கு லாஸ்ட்ல. பாடம் தான் எடுக்கணும். எல்லார் வீட்லேயும் எப்படி சமத்துவையாக இருக்கணும், போட்டியிலேருந்து துள்ளி விழக்கூடாது, எந்த சோறு போட்டாலும் ஒழுங்காக திங்கணும், முக்கியமாக சாகக்கூடாது. முக்கியமாக நிறைய பேர் வந்து கலங்களாக வச்சுக்காதீங்க தண்ணியில், அதுவே ஒரு மெயின் ரீசனு. ஃபுட்டு வந்து நல்ல ஹை ப்ரோட்டீன் கீழே போடுங்க, அளவாக போடுங்க, மூணு வேலை நாலு வேலைலாம், ஒரு வேலை ரெண்டு வேலை ஏன்னா அதை நல்ல ஃபீடாக போடுங்க. ரெண்டை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், மூணாவது சில நேரத்தில் நோட் பண்ணுங்கள் டெம்பரேச்சர். மூணத்தையும் நிறைய பேர் கவனிக்கிறாங்க, மூணத்தை மட்டும் கவனிச்சிருங்க. முக்கால்வாசி எல்லாருக்குமே அதான் பிரச்சனை, அதை மட்டும் சரி பண்ணிங்கன்னா மீன் சாகும். அப்புறம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி தரீங்க, பட் இருந்தால் இன்னும் நிறைய பேர் வாங்கி கொடுங்க. ஏன் ப்ரோ மீன்கள்லாம் நம்ம வாங்கி கொடுத்தா செத்து போயிருமே, ஃபுட்டு வேஸ்ட்டாகுதுன்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து அதில் கேம் விளாண்டு கேமாக விளாண்டு ரோட்டில் உட்காந்து கேம் விளாடுறது, கடை வாசலில் உட்காந்து கேம் விளாடுறது, அது என்ன கேம் ப்ரோ? தெரியல. ஃப்ரீ ஃபயர் வந்துச்சு. ஃப்ரீ ஃபயர் ரோட்டில் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு நீங்கள் ஒரு மீனை வாங்கி கொடுத்து, மீன் துட்டியை வாங்கி கொடுத்து, மீனை வளரா அதில் குட்டி எடுத்து காட்டுட்டா, செத்துட்டு நான் அழுதுட்டு இருந்தேன்னா
போயிட்டு இன்னொரு மீன் வாங்கி தர மாட்டேன், இது எதனால செத்துச்சுன்னு காரணத்தை சொல்லுன்னு கேளுங்க. அது எதனால செத்துதுன்னாவது அவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே, ஒரு நாலு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம், சரி ஓகே செத்துருச்சு அப்படின்னு நினைக்கிட்டோம். அது என்னன்னு அவங்க அப்சர்வ் பண்ண விடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் ஒரு தடவை செத்துட்டுனா அப்படியே அந்த டேங்கோட அப்படியே மேலே எடுத்து வைக்காதீங்க, அடுத்து வாங்கி கொடுங்க. பட் அவங்களுக்கு எல்லாமே கஷ்ட கஷ்டம் தெரிஞ்சு கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணுங்கள். ஏன் அப்படின்னாக்க நான் இதை சொல்கிறது வந்து எப்படின்னா, சில பேர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு தொட்டிப்பா, அதில் வந்து பெரிய அலிகேட் இருக்காருப்பா, 10,000 ரூபா தான்ப்பா சொல்கிறாரு அலிகேட் இருக்காரு, வாங்கி அழகாக போட்டு இந்த மாதிரிலாம் வேண்டாம், அழகாக இருந்துக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க, அது எதுனாலும் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய புரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி நிறைய படிங்க. அது வந்து கேம்ஸ்லாம் அடிக்ட் ஆகாதீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு கேம்ஸு அப்புறம் அது தேவைதான், பட் இருந்தாலும் அழகாக வச்சுக்கோங்க. என்னன்னு தெரியல, மீன்லாம் வளர்க்க ஆரம்பிச்சு இந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர மீன் வளர்க்க ஆரம்பிக்கும் போதே அந்த கேம்ஸ்லாம் போயிடுச்சு. அது அப்படியே அந்த ஆர்வம் வந்து டவுன் ஆயிட்டு எங்க அம்மாவும் அது என்னமோ ஒரு கெட்ட வளர்த்த மாதிரி ஆக்கிட்டாங்க, கேம் விளையாடுறது படம் பார்க்கறது, அதனால நாங்களாம் அப்படி விட்டுட்டோம். இப்போ வரைக்கும் நம்ம நம்ம ஃபோனில் ஒரு கேமும் கிடையாது, கேண்டி கிரஷ் அது ஆட்டோவாக அப்லோட் ஆகிருக்கு. இது இது டீஃபால்ட்டாக வச்சுருக்காங்களே அப்படியா? ஆமாம், கேண்டி கிரஷ் விட்டு விளையாட மாட்டோம் ப்ரோ. நீங்கள் வேறு சூர்யா ப்ரோ மறந்துட்டீங்களா? அது யாருன்னு சூர்யா ப்ரோ இல்லை சூர்யா அண்ணா. நாங்கள் அந்த காலத்தில் விளையாண்டதோட நான் வந்து ஷேடோ போய்க்கலான்ட்டுருக்கேன், பட் அவ்வளோதான் இதுவும் கிடையாது. ரோட்டில் உட்காந்து கேம் விளையாட வைக்காதீங்க பசங்களை, உட்காந்து விளையாடுறாங்க நிறைய பேர். நான் பார்த்தேன் என்ன செய்யுது ப்ரோ, என்ன அப்படின்னாக்க அது எப்படியும் பட்ஜெட் ஆகுங்க, எப்படி 3,000-4,000 திட்டிடுவாங்க, இந்த அக்கா ஆகட்டும் ஏதாவது பாளையங்குட்டியில் இருக்கிறாங்கட்டும் திட்டிடுவாங்க. அது என்னென்னா ஒன் டைம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார், இவனை எல்லாத்தையும் வாட்ச் கட்டிட்டு திரும்பி ஒன்று வாங்கி கொடுத்துரு அதே கடையில், அவன் அவங்களுக்கே இருட்டேட் ஆயிருந்த. இப்போ நம்ம கடையில் அப்படி இல்லை, எல்லாமே உங்களுக்கு 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபாயில் இருந்தால் நம்மளோட மீன் ஸ்டார்ட் ஆகும்போது பேரண்ட்ஸே கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல கொஞ்ச நாள் அவங்க கூட்டு வந்தாலும் அடுத்து பேரண்ட்ஸே இன்னும் அட்மிட் கேட்டு அவங்க வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதான் நம்ம ஷாப்பில் இருக்க ஸ்பெஷலே சரிங்களா? ஸோ முடிஞ்ச நாளில் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஏன்னா ரெயின்போ ஷார் இருக்கும் சார், ரெயின்போ ஷார் இருக்குது, இதில் இருந்து பிளாக் சரிங்களா? இது என்ன ரேட்டு ப்ரோனா, இது எல்லாமே ஜோடி 70 ரூபா, சீக்கிரம் வந்துக்கணும். சைஸ் அதே சைஸ் தான் பாருங்க, உங்களுக்கு பிளாக் வேறு ரேட்டு, ஒயிட் வேறு ரேட்டு. ஸோ இது ஒரு ரெயின்போ ஷார்க் தான், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரெட் டெயில் ஷார்க் வந்து அந்த டெயில் மட்டும், பேக் டெயில் மட்டும் ரெட்டாக இருக்கும், ரெயின்போ ஷார்க்கில் அந்த ஃபின்ஸ் எல்லாமே ரெட் இருக்கும் சரிங்களா? செய்யுது ப்ரோ, நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ. கஸ்டமர் டக்கு வந்து கேட்டால் இது என்னது கால் பண்ணி கேட்குறது, என்ன ரேட்டா? ரேட் இல்லை, ரேட்டி ஆ இது தெரியும், தெரியும் எனக்கு, பெரியாரு தான் தெரியுது. ஆனாலும் சில நேரம் என்ன கேம் ப்ரோ, என்ன கேம் ப்ரோ ரேட்டா ப்ரோ வீடியோ? ஸோ இந்த ரெயின்போ ஷார்க்கு, ஸோ ரெயின்போ ஷார்க்கில் வந்து உங்களுக்கு ஆல்கிரோம், ஸோ இது எல்லாமே பீஸ் 40 ரூபா தான், சீக்கிரம் வந்துடுவாங்க. ஸோ ஓகே, ஸோ பேட்ரி கட் ஆகிட்டு, ஸோ அதனால் வீடியோ வந்து நிறுத்திட்டோம். இப்போ வந்து அகைன் எடுக்க ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் வாய்ஸ் இல்லாமல் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் கொஞ்சம், அதனால் இப்போ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க வாய்ஸ். நான் வந்து ஒரு வீடியோவில் ஏதாவது சொதப்பாமல் இருக்க மாட்டேன், நீ கட்டாயிடக்கூடாது, கட்டாயிடாதான் தகவல் குட்டி நம்பி தாண்டா இருக்கேன். வாய்ஸ் கட் ஆகிட்டுனா கேவலமாக இருக்கும் வீடியோ. சரி ஓகே, இன்னும் நமக்கு 5 பெட்டி இருக்குது ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது பிரித்து போட்டுருங்க ப்ரோ. எதுவும் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது நம்ம இதெல்லாம் சீக்கிரம் அப்லோட் பண்ணி ஆகணும், மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணும். இப்படி ஒரு ஸ்டாக் வந்திருக்கு, மக்களை சீக்கிரம் ஓடி வந்துடுங்க. என்ன மீன் தெரியலையே, சடக்கு தான் ஓடுது. ஏய் சில்வர் ஷார்க், நம்ம லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் மீனை.
பார்த்துருக்கோம் பட் இப்போ தான் எடுக்கிறேன். சரி டன். ஸோ இதெல்லாம் என்ன ரேட்டு ப்ரோண்ணா? இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரியுதா ப்ரோ? சில்வர் சேர்க்கை எல்லாமே பீஸ் 50 தான் சரிங்களா. சீக்கிரம் வந்துடுங்க. வெளியெல்லாம் இந்த இதில் பீஸ் வந்து 70-65 அந்த மாதிரிலாம் செல் பண்ணுறாங்க. நம்ம ரேட்டு வெறுமே 50 தான் சரிங்களா. சீக்கிரம் வந்துக்கோங்க. ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதுவுமே சில்வர் சார்க்கு தான், பீஸ் 50. சீக்கிரம் வந்துடுங்க. டன். ஏகப்பட்ட ஃபிஷாக வந்துடுங்க. முடிஞ்ச லெவலில் சீக்கிரமாக வந்துக்கோங்க. டியூஸ்டே ஆஃபரை டியூஸ்டேவே கெட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வழியாக போகிறாங்கன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் தள்ளி விட்டுங்க, வழி விடுவோம். சொல்கிறேன். ஸோ சில்வர் சார்க்கு அகைன்னு சில்வர் தான் நிறைய வந்துருக்கேன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ இதுவுமே பீஸ் வந்து 50 ரூபா சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு வெளியெல்லாம் பயங்கர ரேட் கூட இருக்குங்க. பட் நம்ம கேட்டு எக்கோலியம் மக்களுக்காகங்கிறதுனால மக்களுக்காக ஆஃபர் ரேட் வந்து கொடுக்குறோம். சீக்கிரம் வந்துடுங்க. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களா, மண்டை சைஸ் இருக்காங்க ஒரு ஒருத்தரும் பிரானா எல்லாம். ஸோ இதெல்லாமே 25 ரூபா தாங்க பீஸு, நம்பவே முடியாது. சேலஞ்சபிள் ப்ரைஸ் சரிங்களா. சீக்கிரம் வந்துடுங்க, கிடைக்காது பிரானாஸ். இன்னும் 4 பெட்டி தான் கைஸ், அப்படியே படிப்படியாக போய்கிட்டு இருக்கோம். அதே தூக்கி போடுறோம். ஏன் ப்ரோ நீங்கள் வேற பயன்படுத்துறீங்க, ரெக்கார்டில் இருக்கு ப்ரோ. ரெண்டா வால்ட்ரி ஃப்ளவரான்ஸ். ஸோ இது எல்லாமே பீஸ் வந்து 40 ரூபா தாங்க. எஸ்ஆர்டி ஃப்ளோரானு நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த ஃப்ளோரானில் எனக்கு சின்ன சைஸ் வேணும், ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரானரி குவாலிட்டியாக இருக்குது, உங்கள்கிட்ட வாங்கணும், நல்லா வளர்ந்துடுச்சு இருந்தீங்க. ஸோ அதனால் அகெயின் எடுத்துருக்குறோம். எல்லாமே எஸ்ஆர்டி ஃப்ளோரான்ஸ். பீஸ் வந்து ஜஸ்ட்டு 40 ருபீஸ் சரிங்களா. திருநெல்வேலியில் உங்களுக்கு இந்த சைஸ்லாம் ரொம்ப ரேட் கூட, பட் நம்ம ஆஃபர் ரேட்டு திங்கக்கெல்லாம் வச்சு செவ்வாய் புதன் வர எல்லாருக்குமே பீஸ் வந்து 40 ரூபா தான். சீக்கிரம் வந்துடுங்க. தெரியுதா ப்ரோ? காட்டிட்டீங்களா ப்ரோ? காட்டிருக்கா ப்ரோ? ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு ப்ரோ. நல்லா காட்டிருங்க. காட்டிட்டீங்களா ப்ரோ? நல்லா பார்த்துக்கோங்க. பீஸ் வருமே 40 40 40 எஸ்ஆர்டி ப்ரோனான்ஸு. பட் நேரில் பார்க்கும்போது இன்னுமே கலரிசன்ஸ் நல்லாயிருக்கும். நேரில் வாங்க, ஜம்முன்னு பார்த்து எடுக்கலாம் சரிங்களா. திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே உடனே ஷேர் பண்ணுங்க. காட்டில் ஏன் முழிக்கிறீங்க, இது பிரச்சனையா ப்ரோ? இதோட அக்கா ஆடு பேடிஎம் ஆடு போயிட்டு இருக்கு. என்னடா அது, ஏதோ ஒரு வீடியோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆனாய் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏ ஆஸ்கர் ஆஸ்கர். ஸோ இதெல்லாம் என்ன ரெடி, இதுவுமே பீஸ் வந்து 40 ரூபா தான். எல்லாமே காப்பர் டைகர் ஆஸ்கர் தான். சூப்பராக இருக்கு சரிங்களா குவாலிட்டி. பட் சீக்கிரம் வரணும், சீக்கிரம் வரணும்ப்பா. எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான். பீஸ் 40 ரூபாய்க்கு திருநெல்வேலியில் உங்களுக்கு சான்ஸே கிடையாது. பட் கேட்டு கேட்குறவங்கள சான்ஸ் இருக்குது. சீக்கிரம் வந்துருக்கேன். காட்டிட்டீங்களா? சரிங்களா, காட்டிடுங்க. தெளிவாக காட்டிடுங்க ப்ரோ. இதுவும் அதே தான்ப்பா. ஆஸ்கர் பீஸ் 40 ரூபாய்க்கு. ஆஸ்கர் நம்ம மட்டும் தான் தரோம். சீக்கிரம் வந்துடுங்க ப்ரோ. ஒரு பயம்தான். ஸோ பீஸ் 40 ரூபா தான் சட்னு வந்துடுங்க, சட்னு வந்துடுங்க. கிடைக்கவே கிடைக்காது. வெளியெல்லாம் தான் பயங்கர ரேட்டுப்பா. திருநெல்வேலியில் உங்களுக்கு நம்ம கேட்டியாக்குறவங்க மட்டும்தான் எல்லாமே ப்ரைஸ் கம்மி. நீங்கள் எங்கிட்ட வாங்கி கூட நீங்கள் சேலே பண்ணலாம், சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. அதனால் சீக்கிரம் வந்துடுங்க. ஏய் ஃப்ளவரான்ஸ். ஸோ ஃப்ளவரான் எல்லாமே பீஸ் 40 ரூபாய்க்கு சான்ஸே கிடையாதுங்க. சீக்கிரம் வந்துடுங்க. 40 ரூபாய்க்கு ஃப்ளவரான்ஸ் தரும் திருநெல்வேலியில். இது வந்து எக்ஸ்ட்ராடனரி ஆஃபர்னே வச்சுக்கோங்களேன். சீக்கிரம் வந்துடுங்க, சீக்கிரம் வந்துடுங்க, சீக்கிரம் வந்துடுங்க. டன். நெக்ஸ்ட்டு எத்தனை அடி ப்ரோ இருக்கு? சபா அடுத்த இதுலேருந்து நம்ம வந்து டிஷர்ட்டும் ட்ரௌசரும் மட்டும் வீடியோ எடுக்கலாம்ப்பா. அதான் நல்லா அதான் நினைக்கிறேன். அப்படியே ப்ரோ. சபா சரி, 3 பெட்டி கேஷ் கடைக்கணும்னு முடிக்கிறோம். யாருக்கும் காட்டுறோம். ஸோ ஆஃபர் தரமாக போட்டிருக்கோங்க உங்களுக்கு வந்து. திருநெல்வேலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் சொன்னதே சொல்லாதான் அப்படின்னு சொன்னீங்க. ஷேர் பண்ணி விட்ருங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இன்ஸ்டாவில் நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரில. நான் சொல்கிறேன், கடைசி சொல்கிறேன். ஏய் யாருடா இவனுங்க? குட்டி குட்டி கோல்டு
பெரிய சைஸ் இருக்கு பாருங்களா. அதுவே திருநெல்வேலியில் 2 ரூபாய்க்கு மீன் தருவாங்க நாங்கள் மட்டும்தான். ஜஸ்ட் 2 ரூபீஸ்க்கு ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வெறும் 2 ரூபா தான். போன தடவை விட இந்த தடவை பெருசாக இருக்குது. என்ன செய்யுது ப்ரோ? போன தடவை 3 குவிண்டலாக இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியுது, உடல் கணக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே பீஸ் 2 ரூபா தான். 2 ரூபா 50 காசு. சீக்கிரம் வந்துடுங்க. திருநெல்வேலியில் 2 ரூபாய்க்கு மீன் தர ஒரே ஆள் நம்ம தான். டன். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து என்னது? ஏ வா இது ஐ திங்க். ஸோ என்ன மாலினே கண்டுபிடிக்க முடியலையே. ஸோ இதுவுமே 2 ரூபா 50 காசு மாலிஸுங்க. ஸோ 2 ரூபாய்க்கு 50 காசுக்கு நம்ம மட்டும் தான் மாலிஸ் வந்து தரோம். மாலிஸ்லாம் வெளியெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சது 50 ரூபா வரும். அது இந்த மாலிஸ். பட் நம்ம அதுவே பீஸ் 2 ரூபா 50 காசு தரோம். உங்களுக்கு சான்ஸே கிடையாது இந்த ரேட்லலாம். முடிஞ்ச அளவில் சீக்கிரம் வந்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் சீக்கிரம் வர சொல்லுங்கள். எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்கு காலி ஆயிரும். செவ்வாய்க்கிழமை ஸ்டாக்கு செவ்வாய்க்கிழமையே வர சொல்லுங்கள். ஆகுதா ப்ரோ? ரெண்டு வீடியோ மட்டும் எப்படியா தாங்க சொல்லுங்கள் ப்ரோ. எடுத்துருவோம் சீக்கிரம் எடுத்துருவோம் கைஸ். ஏஞ்சல் ஸோ ஏஞ்சல் என்ன ரெடி பண்ணுறோம்னா பீஸ் 10 ரூபா சீக்கிரம் வந்துங்க. 10 ரூபாய்க்கு ஏஞ்சல் பீஸ் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம மட்டும் தான் தந்துக்கிட்டே இருக்கிறோம் திருநெல்வேலியில். சட் சட்னு வந்துருங்க. ஸோ அடுத்து திரும்பி ஏஞ்சல் பீஸ் வந்து 10 ரூபா தான் சரிங்களா. 10 ரூபாய்க்கு ஏஞ்சலுங்க. 10 ஏ 10 ஏஞ்சல் 10 டன். அடுத்து ரெண்டே பெட்டி சரி. இதெல்லாம் ஆக்சரிஸ் இருக்கா ப்ரோ? ஸோ வந்து போனதுனால ஆக்சரிஸ் தான் நிறைய வியூஸ் போச்சு. அதுவும் வந்து இந்த இதுக்கு தான் போச்சுங்க. நிறைய வந்துருக்கக்கூடிய கர்த்தரே இது. ஸோ வந்து மினி அக்வாரியமுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம் இல்லையா வீடியோ வந்து இன்ஸ்டாவில் வந்து சுருக்கமாக போடுறது எல்லாத்துலேயும். அது வந்து 40,000 கிட்ட போயிட்டு இருக்குங்க வியூஸ். அது திங்க் தாண்டி போயிட்டு இருக்கு அந்த இன்ஸ்டா வியூஸு. அதுலேருந்து சில பேர் ஆர்டரும் பண்ணியிருக்கீங்க பல்கா சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா. யூடியூப்பில் போயிட்டு யூடியூப் போயிருங்க இன்ஸ்டாவில் பார்க்குறீங்களா சரிங்களா. ஏன்னா யூடியூப்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே மினி அக்வாரியமே. பீஸ் வெறுமே 180 ரூபீஸ். வெளியெல்லாம் 290 ரூபா 300 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நம்மகிட்ட வெறுமே 180 தான். சீக்கிரம் வந்துருங்க சீக்கிரம் வந்துருங்க. எப்போ ஆரம்பிச்சோடனே தெரியல, வீடியோ போய்கிட்டே இருக்குது. 1 மணி நேரம் ஆயிருமா ப்ரோ? 1 மணி நேரம் ஆயிருமா? சரி டன். நீங்கள் சார்ஜ் போட்டிங்களா சார்ஜ் போட்டிங்களான்னு காலையில் கேட்கும் போதே டவுட் ஆயிருக்கணும். சரி விடுங்க விடுங்க. எல்லாம் வாழ்க்கையில வந்து எல்லாமே இது தான் அனுபவங்கள் தானே. சரி எல்லாமே மினி அக்வாரியம்ப்பா. ஸோ இதெல்லாம் 180 ரூபீஸ் தான் சரிங்களா. ஆல்ரெடி ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காரு 6 பீஸு. அப்புறம் டபுள் பீட்டா டேங்கில் ஒரு 6 பீஸ் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு மிச்சம் வந்து ஒரு 4 பீஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும் அப்போ தான் அவைலபிள் இருக்கும் சரிங்களா. சரி ப்ரோ, அந்த 2 வச்சுருக்கேன் மறந்து போயிடா இங்கே கிடைக்கல. நான் இப்போ அடுத்து பாருங்கள் லைட்டுக்கு வருவோமா. லைட் கைஸ் லைட் வந்திருக்கு உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவுல் லைட் வந்திருக்கு. ஸோ பவுல் லைட்லாம் வழக்கம் போல் நம்மளோட ப்ரைஸ் ஜஸ்ட் 80 ரூபீஸ் தான் சரிங்களா. 80 ரூபாயிலேருந்து பவுல் எல்லா பவுலுக்குமே செட் ஆகும். இப்போ வந்து ட்விஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா இது ஓகேவா? இன்னொன்று ஒன்று இருக்குமே கிளிப் லைட் எங்கப்பா? கிளிப் லைட் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லைட்டுங்க. நம்ம பவுல் இருக்குல்ல, பவுலாக இருக்கட்டும், சின்ன மினி டேங்கில் பிளான்டேஷன் டேங்க் செட் பண்ணுறீங்களா இருக்கட்டும், லைட் வந்து ரொம்ப ரேட் கொடுத்து வாங்கிட்டு இருப்பீங்க. கிளிப் லைட்டு சரிங்களா. இந்த கிளிப் வச்சு நம்ம வந்து டேங்கில் செட் பண்ணுவோம் இல்லையா. இந்த கிளிப் லைட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இன்றைக்கி வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்குமே 230 ரூபீஸ் தான் சரிங்களா. 230 ரூபீஸு சீக்கிரம் வந்துக்கோங்க. சிங்கிள் கலருக்கு மல்டி கலர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா. சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதனால் முடிஞ்ச நாளில் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. 1 பீஸ் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. கிளிப் லைட்டில் ஒன்று தான் இருக்குது. இது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். பவுலுக்காக இருக்கட்டும், சின்ன சின்ன டேங்க்ஸ்க்காகட்டும், நம்ம கண்ணாடி டேங்க்காகட்டும், எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் சரிங்களா. மிஸ் பண்ணி இந்த ஆஃபர் ஒன்றே ஒன்று தான் வந்துருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்கள் நம்மளோட மினி அக்வாரியம் வாங்கியிருப்பீங்க. நிறைய பேர் நம்ம மினி அக்வாரியம் வாங்கினீங்க, அதுக்கு லைட் வந்திருக்குங்க மினி அக்வாரியமுக்கு. மினி அக்வாரியமுக்கு லைட் எப்படி ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா அதில் வந்து போல்ட் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிலே 2 போல்ட் தந்திருக்காங்க இல்லையா, இதாக இருக்குல்ல. அந்த போல்ட்டு போடுற ஓட்டை இருக்கா ரெண்டு பக்கம் போல்ட்டு 2 பீஸ் தந்துருக்குறாங்க. அந்த போல்ட்டை நீங்கள் அதில் போட்டு திருக்கினீங்கனாலே போதும் சரிங்களா. அவ்வளோதான் ஃபிக்ஸபிள் முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஃபுல் ஒயிட் வந்து இருக்குது ப்ரோ. கீழே காட்டுங்க ப்ரோ, ஃபுல் ஒயிட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ மினி அக்வாரியம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 பீஸ் கிட்டே சேல் பண்ணியிருப்போம் நம்ம திருநெல்வேலிக்குள்ளே. வெளியூர் கஷ்டமாக நிறைய சேல் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் வந்துக்கோங்க டன். ஸோ பாருங்கள்
ரெண்டு அடிக்கு நிறைய பேர் போஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து மீட்ரு வந்து 40 ரூபா சரிங்களா. சீக்கிரம் வந்துக்கோங்க, சீக்கிரம் வந்துக்கோங்க. ஸோ ரெண்டு அடி இது, ரெண்டு டபுள் சைடு இருக்கும் சரிங்களா. டிசைன் வந்து டபுள் சைடு இருக்குது. ஸோ ரெண்டு அடிக்குள்ளது சரிங்களா. ஸோ இதெல்லாம் பெரிய டேங்க்ஸ். நிறைய பேர் போன வாட்டி நம்ம வந்து சின்னது மட்டும் எடுத்திருந்தோம், நிறைய பேர் பெருசுக்கு வேணும் சொல்லியிருந்தீங்க. மீட்ரு வந்து 30 ரூபா சொல்லியிருந்தோம், இது வந்து மீட்ரு வந்து 40 ரூபா தான். சீக்கிரம் வந்துக்கோங்க டன். அடுத்து டிரைவர்ஸ் பேக்கு வெறும் 10 ரூபா தான், வெளியில் 15 ரூபா வைக்கிறாங்க. ஸோ இது பாருங்கள். ஸோ இந்த நெட்டு, ரெண்டு நெட் இருக்குது. இது வந்து 20 ரூபீஸுங்க இந்த நெட்டு. இந்த நெட் வந்து ஜஸ்ட் 35 ரூபீஸ் சரிங்களா. சீக்கிரம் வந்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஹார்டில் வால்வோல் வந்து வந்திருக்கு. ஏன் இப்படி வந்திருக்கு, ஒரே ஒரு பீஸாக வந்துருக்கு. சீக்கிரம் வந்துக்கோங்க, பிஸியாக இருக்குது. ஸோ பட் செம டேங்க்கு. இதெல்லாம் வெளியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 700 ரூபா 800 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. நம்ம ப்ரைஸிங் வெறுமே 580 ரூபா சரிங்களா. பட் சீக்கிரம் வரணும், உங்களுக்கு வந்து கிடைக்கவே செய்யாது. ஒரு பீஸ் தான் வந்துருக்கு இந்த வால்வோலில் சரிங்களா. ஹார்ட் வால்வோல் உண்மையே சூப்பராக இருக்கும். உங்கள் ஹால்வோல் ஹாலில் கிச்சனில் இருக்கணும், எங்கே எந்த இடத்துலனாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆண்டி அடிச்சு சுவத்தில் வந்து மாட்டிக்கலாம். பீஸ் வந்து 550 ரூபீஸ் தான். சீக்கிரம் வந்துக்கோங்க டன். ஸோ அடுத்து வந்து வேறு அவ்வளோதான்ப்பா. சின்ன போஸ்ட்டு வந்திருக்கு. இதெல்லாமே மீட்ரு வந்து 30 ரூபா சரிங்களா. மீட்ரு 30 ரூபா நீங்கள் உங்கள் டேங்க்ஸ் தேவையான வாங்கிக்கலாம் டன். ஸோ அடுத்து 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 வெயிட்டே இருப்போம். ஸோ கடைசி பெட்டிக்கு வந்துட்டோம் சரிங்களா. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. கடை கடை போயிட்டு இருக்காட்டினா யூடியூப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கதை திருவிழா இருந்தால் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. அவைலபிளாக இருக்குது, தேவைப்பட்டது வந்துருக்கும் இல்லையா. பார்ப்போம் என்னெல்லாம்னு. ஸோ மோட்ரு, ஸோ மோட்டரில் என்ன ரேட்டு போகணும்னா, வெளியெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரேட் கொடுங்க. நம்ம ரேட்டு வெறுமே 95 ரூபா தான் சரிங்களா. வெளியெல்லாம் 150 ரூபா 150 ரூபா 170 ரூபா சேல் பண்ணுவாங்க. நம்மளோட கேட்டியோக்கிறனால ப்ரைஸிங் வந்து ஜஸ்ட் 95 ரூபீஸ் தான் சரிங்களா. சீக்கிரம் வரும். சில இன்டர்னல் ஃபில்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வெளியெல்லாம் 240 ரூபா 250 ரூபா சேல் பண்ணுவாங்க. பட் நம்மளோட ஆஃபர் ப்ரைஸஸ் ஜஸ்ட் வந்து 170 ரூபீஸ் தான் சரிங்களா. வீனஸ் ஓகே ப்ராண்ட்லேயே தரும். ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 170 ரூபீஸ் கிடைக்காது, மிஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர் வந்து. சிங்கிள் பீட்டர் டேங்க் வந்து அவைலபிளாக இருக்குங்க. சிங்கிள் பீட்டர் டேங்க்லாம் வெளியெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் கூட சரிங்களா. இதெல்லாம் என்ன ரேட் போனால், இது ஜஸ்ட் வந்து 90 ரூபீஸ் தான் சரிங்களா. உங்களுக்கு 90 ரூபாய்க்கு கிடைக்க சான்சஸே கிடையாது. வெளியெல்லாம் 140 ரூபீஸ் வந்துடும். பட் சீக்கிரம் வரணும், மிஸ் பண்ணிடுறாங்க. கம்மி பீசஸும் அவைலபிளாக இருக்குது. கம்மியாக இருக்கும்போது சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க, அப்படி தான் அவைலபிள் இருக்கும். ஸோ இதுவே 15 வாட்ஸில் இன்டர்னல் ஃபில்டர் வந்து இருக்குங்க. இதெல்லாம் வெளியெல்லாம் 290 ரூபா, இதுவே 390 ரூபா சாரி 390 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. 300 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. நம்ம ரேட்டு வெறுமே 290 ரூபா, இதை தான் 290 ரூபாய்க்கு தரும் சரிங்களா. தென் ஸோ அடுத்து பாருங்கள், டபுள் பீட்டா டேங்க்ஸ் வந்து வந்துருக்குங்க. டபுள் பீட்டா டேங்கில் ஆல்ரெடி 6 பீசஸ் புக்கிங் இருக்குது ப்ரோ, உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்கண்ணே. 6 பீசஸ் இதில் எடுத்து வைக்கணும். அண்ட் தென் மினி குரம்பில் ஒரு 6 பீசஸ் எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சுருங்க. மீதி எல்லாமே இருக்குது, ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது. ஒரு 2 பீசஸ் 4 பீசஸ் அவைலபிள் இருக்குது. முடிஞ்சளவில் சீக்கிரம் வந்தீங்கன்னா கிடச்சி சரிங்களா. லைட் கலர் டேங்க்ஸு, போன வாரம் லைட் கலர் நல்லா போச்சு சரிங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியில் 290 ரூபா 300 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. நம்மளோட ஆஃபர் ரேட்டு வெறுமே 180 ரூபா. திருநெல்வேலியில் வர எல்லா கஸ்டமருக்குமே டபுள் பீட்டர் டேங்க்ஸ் சரிங்களா. 180 ரூபீஸுக்கு செமையாக இது. இதில் நீங்கள் ப்ரீடிங் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா, செமையாக இருக்கும் டேன். ஸோ அடுத்து அடுத்து வந்து 4 இன்ச்சு பவுலுங்க. ஸோ இதெல்லாம் என்ன ரேட் பண்ணுவோம்னா, இதெல்லாம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வெளியெல்லாம் வந்து 50 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 50 ரூபா 40 ரூபா 40 ரூபா 45 ரூபா. ஸோ அந்த வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட ரேட்டு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே 30 ரூபா தான் சரிங்களா. ஸோ சமர ப்ரை ஆஃபர் ரேட்டு. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க, செவ்வாய்ப்பு தானே. வெறுமே 40 பீஸ் என்ன தான் வந்திருக்கு சின்ன பவுலில். முடிஞ்சனால சீக்கிரம் வந்துக்கோங்க. இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாப் லொக்கேஷனுக்கு வந்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக இது வந்து கொடுத்துருக்கேன், ஃபுல் டீடைல்ஸ் வந்திருக்கேன். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யூடியூப் போயிருங்க சரிங்களா. யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க் வந்து இருக்கிறோம். எங்களோட ஸ்டாக்ஸ் வந்து ஆன்லைனில் வரதுக்கான ஆஃபரும் அதில் போடுவோம், ஆஃப்லைனில் வர ஆஃபரும் அதில் போடுவோம். வீடியோஸ் அப்லோட் பண்ணுற உடனே உடனே லிங்க் ஷேர் பண்ணிவிடுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா. அண்ட் தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம், நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கு சரிங்களா. பை.